என்னாச்சு? ஒண்ணுல. மீரா என்னாச்சுங்கற என்ன? நெருப்பு பட்டுச்சு. நெருப்பு பட்டுச்சு. கை கட். மருந்து போடணும் மனசு இருந்தா எல்லா காயமுமே ஆறிடும் சப்ஜி ரெடி பண்ணிட்டு வர கலை இலக்கிய பாசறை பத்து சுற்று அதிகமா போயிருக்கு ஓஹோ நாம என்ன பணத்துக்காகவா சேவை செய்யறோம் புரட்சி தன் வரலாற்றை 23 வயதிற்குள் எழுதி முடித்து விட்டது வாங்க நீங்க தான கதிரவன் காபி சாப்பிடுங்க இல்ல பரவாயில்லைங்க ஏன் காபி சாப்பிட மாட்டீங்களா இது நம்ம வீட்டுல போட்ட காபி ஹையர் பவன் காபி இல்ல இல்ல நான் தலைவரை பார்க்க வந்திருக்கேன் நான் தான் தலைவர் நீங்களா ஏன் நான் தலைவரா இருக்க கூடாதா இல்ல அதுக்குல்ல இங்க தலைவர் தொண்டர் எல்லாமே தோழர்கள் தான் தலைவரே நான் சொன்னல்ல பஸ் ஸ்டாப்ல இவர்தான் இந்தாங்க குடிங்க உட்காருங்க இல்ல பரவாயில்லைங்க இவங்க கவிஞர் மல்லிகை நம்ம பாசறையில பயிற்சி பண்றவங்க இவர் பிரபல சோஷலிஸ்ட் கூர்மையான சிந்தனைவாதி ஒரு விஷயம் கேட்கணும் கேளுங்க அது என்ன பாசறை பத்திரிகைக்கு பேரு யாழி எல்லா மிருகங்களையும் தான் நம்ம அரசியல் அமைப்புகள்ல தத்தெடுத்துட்டாங்களே சமூகத்துல பல தீயதை ஒழிக்கணுங்கிறதுக்காகவே புதிய நூற்றாண்டின் விளங்கா நாங்க யாழி அறிவிச்சிருக்கோம் பொருத்தமா தாங்க இருக்கு யாழி வித்தியாசமான ஈர்ப்பு இது ஒரு பாசறை தான் தோழரே உணர்வு பூர்வமா பணியாற்ற வர்றவங்களை உருவாக்குற பயிற்சி ஏன்னா யுத்தம் வெகு தூரத்தில் இல்லை நமக்குன்னு சொல்லிக்க நமக்காக ஒரு மக்கள் நமக்காக ஒரு தேசம் நமக்காக ஒரு பாடல் பாட்ட முப்பாட்ட வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம தொலைச்சாச்சு அதை மீண்டும் மீட்டெடுக்கணும் ஆண்டுக்கு பட்ஜெட்ல பாதி பணம் அமெரிக்காவோட அணு ஆயுத ஒப்பந்தம் போடுறதுக்கும் இங்கிலாந்துல இருந்து ஏவுகணை வாங்கறதுக்குமே நமக்கு சரியா போயிடுது அப்புறம் மொத்தத்தையும் மொட்டை போட்டுக்கிட்டு அரேபியால இருந்து எண்ணெய் கப்பல் வருமா ஆப்கானிஸ்தான் இருந்து கோதுமை வருமானே இங்க இருக்கிறவ கோட்டு சுட்டு மாட்டிட்டு பிச்சை எடுக்கிறான் இன்னொரு பக்கம் நம்ம விவசாயிகள்லாம் பூரா நிலத்தை எறா பண்ணை கெடுத்தி கொடுத்துட்டு எலிக்கறி நிக்கிறான் ஏண்டானா நாளைக்கு நாளைக்கு நம்ம நாடு வல்லரசாயிடு பாபா இன்னைக்கு எதுவுமே இல்லாம இலைய பிராண்டிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு வந்து பொங்கல் தருவியோ அப்படின்னு உரைக்கிற மாதிரி கேட்கறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் தோழரே அதுக்குத்தான் யாழிங்கிற இந்த சமூக கலை இலக்கிய பாசறை
தலைவரே ப்ரூஃப் பாருங்க. ஆ கொடுப்பா. தலையங்கமா? யார் எழுதுன்றது? நான் தான் தலைவரே. எழுதுன்றா? சுதந்திரமா தந்திரமா? சுதந்திர தினத்தை பத்தி சிறப்பு கட்டுரை இல்லை இது? ஆமாம் தலைவரே. தலையங்க சூடா இல்லையே? இதோட சூடா எப்படி? என்ன தோழரே, சுதந்திர தினத்துக்காக ஒரு சிறப்பு ஏடு வெளியே வருது, நீங்க ஏதாவது சொல்லுங்க. மீண்டும் பிரிட்டிஷ் இந்தியன் உருவில் எப்படி இருக்கும்? துணி நல்லா தான் இருக்கு. தலைவரே, பாரத மாதா பவனி பங்கு சந்தையில் கவனி எப்படி இருக்கு? சிரிக்கிற மாதிரி இருக்கு, சிந்திக்கிற மாதிரி வரணுமே. சார், இப்படி இருக்கலாமா? சொல்லுங்க. குண்டு துளைக்காத கூண்டில் நின்று குடியரசுத் தலைவர் சிறப்புரை. சுதந்திர இந்தியா. அருமையான தலைவங்க. எப்படி இருக்கு பேரு? எப்படி இருக்கு? சரியான அடி. தமிழ்நாடே திரும்பி பார்க்குமோ? இந்தியாவே திரும்பி பார்க்க. வார ஒரு கட்டுரை சும்மா சூடா இருக்கணும். எழுதுறீங்களா? கண்டிப்பா எழுதுறேன் சார். அருமை அருமை. மல்லிகை, எழுத்து ஒவ்வொன்னு தெரிக்கணும். சொன்னாரு பேரேறுவாளர், நீங்க திரைத்துறையில பாட்டு எழுத முயற்சி பண்றதா? நல்லா எழுதுங்க, நல்லதா எழுதுங்க. உழைக்கும் மக்களுடைய முதல் ஆயுதமே பாட்டுதான். கட்டுரை சிறப்பா வந்திருக்கு தலைவரே. குடும்ப மல்லிகை, இந்தாங்க தோழரே, இது ஒரு முன்படி. 5000 ரூபாய் இருக்கு, தொடர்ந்து வாங்க எழுதுங்க. சார், 5000 ரூபாயா? கடன் இல்ல, உங்க எழுத்துக்கு கூலியும் இல்ல, உங்க செலவுக்கு சின்ன உதவி, அவ்வளவுதான். வாங்க, நல்லா வருவீங்க. இனிமே உங்களுக்கு வசந்த காலம் தான்.